தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு தமிழ்நாடு அரசு பிஜிடிஆர்பி நடத்துகின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி பாடத்தை தொடர்ச்சியான வீடியோகளை பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோ தொகுப்பினுடைய தொடர்ச்சி தான் கடந்த வீடியோ தொகுப்பில் அசிடியன் இன உறவுகள் பார்த்தோம். அசிடியன் இன உறவுகள், அசிடியன் அதாவது யூனிகேட்டுகள், இந்த யூனிகேட்டுகள் அனைத்தும் கடல்வாழ் உயிரினங்கள்னு பார்த்தோம் இல்லையா. பொதுவாக நிலைத்து வாழ்பவன் பார்த்தோம், அந்த லார்வா நிலையில் தனித்து காணப்படுகின்னு பார்த்தோம். உலகம் முழுவதும் கடலின் பல்வேறு ஆழங்களில் காணப்படுகின்றன, பெரும்பாலும் இதில் வாலில தண்டுடையன யூரோ கார்டேட்டான்னு பார்த்தோம் இல்லையா. கடல் தளத்தில் உள்ளவை குட்டிலை வழி உணவு ஓட்டம்னு பார்த்தோம். அப்போ குறிப்பாக வந்து அரிஸ்டாட்டில் தான் முதன் முதலாக 2000 ஆண்டுகளுக்கு முன் இதனை என்ன சொல்கிறாரு, டித்தியம் என்று அழைக்கிறாரு. டித்தியம், டித்தியம் என பெயரில் விவரித்திருக்கிறாரு அசிட்டனை. அப்போ தொடர்ந்து கூட்டமாக வாழும் அசிட்டன் அமைப்பினை கியூவியர் என்பவர் 1815 விவரித்திருக்கிறாரு. இதே ஆண்டில் தான் லாமார்க் இவற்றை டியூனியாக்காவை சார்ந்தது, அதாவது டியூனியாக்காவ் அப்படின்னா டியூனியாக்காவ்னா புழுகற்ற அதாவது முழுகெலும்பற்ற புழு என்பதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ லாமார்க் தான் இந்த அசிட்டனை அதாவது முதுகெலும்பற்ற புழு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கோவாலஸ்கி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தனி அசிட்டன் அமைப்பினை பற்றி பல ஆய்வுகள் செய்து இவை யூனிகேட்டுகள் அதாவது முதுகு நானுடின என்பதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்மைகளில் கான்கிளின் அடிசிடன்களும் ஆம்பியாஸ்களும் அதாவது முட்டைகளில் ஒற்றுமையாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பெலனோகிளாஸினுடைய ஒத்து போகிற ஒத்து நிலை பாருங்கள், இரு உயிர்களிலும் அதாவது அசிட்டனிலும் பெலனோகிளாஸிலும் தொண்டை பகுதி பல செவுள் பிளவுகளால் துளையிடப்பட்டுள்ளது. இவற்றில் காணப்படும் குற்றிலைகள் உணவூட்டத்திற்கும் சுவாசத்திற்கும் பயன்படுகிறதா. பல செவில் பிளவுகளால் துளையிடப்பட்டு காணப்படுகின்ற தொண்டை பகுதியில் தான் குற்றிலைகள் காணப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெலனோகிளாஸ் இவன் அசிட்டன் இவங்கெல்லாம் உணவூட்டத்திற்கும் சுவாசத்திற்கும் பயன்படுத்துகின்ற ஒற்றுமையை கொண்டுள்ளன. இரண்டு உயிரினங்களிலும் முதுகு நான் காணப்படுகிறது. பெலனோகிளாஸில் தலையின் முன்பகுதியில் காணப்படுகிறது, ஆனால் அசிட்டனில் வால் பகுதியில் காணப்படுதா. நரம்பு மண்டலம் இரண்டிலும் ஓரளவு ஒத்து அமைந்துள்ளது, இருப்பினும் இவ்வுறவு முறை நிச்சயமான ஒன்றாக கருத இயலவில்லை. ஆம்பியாக்சிஸினுடைய ஒத்து பண்பு ஏன்னா நம்ம எனவே அமைப்பு இன உறவு முறை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஆம்பியாக்சிஸ், பெலனோகிளாஸிஸ், அசிட்டன் அப்படி மூன்றை பார்த்தோம். அதில் ஆம்பியாசுடன் ஒத்த பண்புகள் பாருங்கள், ஆம்பியாசிஸ்க்கும் அசிட்டனுடையும் துளைகளுடைய தொண்டை பகுதி கொண்டிருத்தல், ஏற்கனவே பார்த்தோம் அகவரி பள்ளம், குற்றுளி வழி உணவூட்டம், ஏற்றியம் வந்து பார்த்தோன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கும் ஏற்றிய துளை, முதுகு நான் லால்வாவில் குறிப்பாக வந்து வால் பகுதியில் வால் பகுதியில் தூ காணப்படுது துளைப்பு. ஓகே, அடுத்தது பாருங்கள் முதுகுப்புறம் அமைந்த நரம்பு குழல் லார்வா நிலையாவது காணப்படுவதில் மாறும் இள உயிரில் வாலில் வால் துடுப்பு காணப்படுகின்றன. அப்போ முதுகு நான் லார்வாயில் வால் பகுதி யூ வடிவில் காணப்படும், யூ வடிவில் காணப்படுதல்னு பார்த்துருக்குறோம். முதுகுப்புறம் அமைந்த நரம்பு குழல் லார்வா நிலையிலாவது காணப்படுதல் மாறும் இளம் உயிரில் வாலில் வால் துடுப்பு காணப்படுகின்றன. அடுத்த முதுகு தண்டு உடையவற்ற ஒத்த பண்புகள், துடுப்புடைய வால், வாலில் காணப்படும் முதுகு தண்டு, நன்கு வளர்ச்சியடைந்த முதுகுப்புற நரம்பு குழல், இதனுடைய கண் வந்து குறிப்பாக வந்து ஒட்ரோசிஸ்ட் போன்ற உணர்வு உறுப்புகள், கண் வந்து ஒட்ரோசிஸ்ட் போன்ற உணர்வு உறுப்புகளை கொண்டு காணப்படுகிறது. தொண்டையில் செவில் பிளவுகள் காணப்படுதல், இவன் பெரிகாரத்தினுள் காணப்படும் இதயம், வயிற்று தமனியும் முதுகு தமனியும் ஒத்த குழல்கள். அண்மை காலத்திய கருத்து, இந்த யூனிகேட்டுகள் தற்போதுள்ள முதுகு நானின் அனைத்திற்குமான முதிரா பண்புடைய தொன்மையான மூதாதி அமைப்பு என்பதை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இந்த முதுகு நான்களின் அசிடன் லார்வாவை ஒத்து தனித்து வாழும் உயிர் நின்று தோண்டிருத்தல் வேண்டும் என்று கருதுகிறாங்க. அதில் குறிப்பாக கார்ல் ஸ்ட்ராங் என்பவரின் ஆரிக்குலோரியா கோட்பாட்டின்படி தற்போதைய அசிட்டன் தலைபிரட்டை ஒத்த ஒரு உயிரி முதுகு நாணிகள் அனைத்திற்குமான மூதாதியாக இருத்தல் வேண்டும் சொல்கிறாரு. அப்போ மூதாதி லார்வா அமைப்பிலிருந்து இந்த முதுகு நான்களின் மூன்று குழுக்கள் பரிணாமித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. சில லார்வாக்கள் நிலைத்து வாழும் சிதைந்த பண்புடைய டியூனிகேட் வளர் உயிரிவை ஒத்த பிறப்போக்கு வளர் உருமாற்றத்தினால் தோற்றிருத்தல் வேண்டும் என்று சொல்கிறார். சில லார்வாக்கள் லார்வாவாக உள்ள போதே இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடைந்து நியோட்டனஸ் அமைப்பாக அதாவது மீன்கள் ஒத்த முதுகு நான்களின் தோற்றம் பெற்றிருத்தல் வேண்டும் என்று சொல்கிறாங்க. சில லார்வாக்கள் கடலில் வாழ்வதற்கு ஏற்ப தகவமைத்து
ஆம்பியாக்சிஸை ஒத்த உயிர்களை தோற்றுவிடுத்தல் வேண்டும் என்று அழைக்கிறாங்க. இதனுடைய ரெண்டுத்துக்கும் ஒப்பீடு பாருங்க. முது எலும்புகளின் இதயம், இந்த முது எலும்புகளின் இதயம் வயிற்றுப்புறத்தில் மார்புக்குழி மையக்கோட்டில் உணவு பாதை கீழே அமைந்துள்ளன. குறிப்பாக பெரிகார்டியம் என்னும் இரட்டை சவினால் ஆகியது. இவ்விரு சவுகளுக்கிடையே பெரிகார்டிய திரவம் காணப்படுகிறது. குறிப்பாக வந்து முதுகெலும்புகள் எட்டுகளின் இதய அமைப்பு பரிணாம போக்கினை தெளிவுபடுத்துவதற்கான சான்றாக உள்ளன. இதயம் இரு நிலைகளில் பரிணாமம் அடைந்துள்ளது. அப்ப இதய அறைகளின் எண்ணிக்கை ஒற்றை காற்றோட்டத்திலிருந்து முழுமையான இரட்டை சுற்றோட்ட முறையை தோன்றியுள்ளது. ஓர் அறை இதயம், அதாவது ஆம்பியாக்சிஸ் போன்ற தாழ்நிலை முதுகு நாளிகளின் இதயம் குழல் வடிவில் ஓர் அறை மட்டும் கொண்டுள்ளன. அதுவும் குறிப்பாக எங்கே இருக்குன்னா தொண்டைக்கு முன்பாக மைய கோட்டில் அமைந்த சுருங்கி விரையும் கொள்கணலாக உள்ளது. இந்த அமைப்பு பரிணாம வளர்ச்சுற்ற உயர் முதுகு நான்களில் கருவில் உள்ளது போன்று. ரெண்டாவது இரு அறை இதயம் டிப்னாய், தவிர எஞ்சிய வட்டவாய் மீன்களின் இதயம் ஆரிக்கிள் வென்டிகுலர் என்னும் இரு அறைகளை மட்டுமே கொண்டு எஸ் வடிவ அமைப்பாக உள்ளன. அடுத்ததாக ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிகிள், ஆரிக்கிள்கள் வென்ட்ரிகளுடன் ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலார் தொலை வழியாக தொடர்பு கொள்கிறது. இது ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலார் வால்வினால் பாதுகாக்கப்படுகின்றன. ஆக்சினேரிய ரத்தம் மட்டும் ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிகள் வழியாக செல்கிறன. சிறப்பை மற்றும் கூம்புத்தமணி, சிறப்பை கூம்புத்தமணி, இந்த ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிகள் இவற்றை அல்லாது மேலும் இரண்டு சிறைகள் உள்ளன. அவை சிறப்பை சினஸ் வெனோசிஸ், சிறப்பை அதாவது சினஸ் வெனோசிஸ் மற்றும் கூம்பு தமணி ஆகியவனாகும். இந்த இரு அறைகளும் இதயத்தின் துணை அறிகள் ஆக்சிலரி சேம்பர் குறிப்பிடப்படுகின்றன. இரத்தம் சிறப்பை வழியாக உட்சென்று கூம்பு தமணியாக வெளிப்படுகிறது. அப்போ இதயத்தில் நின்று இரத்தம் ஆக்சிஜனேற்றம் பெறுவதற்கேற்ப செவிலுகளும் எடுத்து செல்லப்படுகின்றன. இத்தகைய சுற்றோட்டம் ஒற்றை முறை சுற்றோட்டம் அல்லது ஒற்றை முறை சுற்றோட்டம் என்று அழைக்கிறாங்க. தட் மீன்ஸ் சிங்கிள் டைப் சர்க்குலேஷன். அப்போ ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் இவற்றை அல்லாது இரண்டு சிறைகள் உள்ளன. அந்த சிறைப்பைக்கு பேர் சினஸ் வெனோசிஸ், அதாவது சினஸ் வெனோசிஸ் மற்றும் கூம்பு தமணி ஆகியவை காணப்படுது. இந்த இரு அறைகளும் இதயத்தின் துணை அறைகள் அதாவது ஆக்சிலரி சேம்பர் குறிப்பிடப்படுகின்றன. இரத்தம் சிறப்பை வழியாக உட்சென்று கூம்பு தவணியாக வெளிப்படுகிறது. இதயத்தினிருந்து இரத்தம் ஆக்சிஜன் பெறுவதற்கு செவுகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இத்தகைய சுற்றோட்டம் ஒற்றை முறை சுற்றோட்டம் அல்லது ஒற்றை முறை சுற்றோட்டம் சிங்கிள் டைப் சர்க்குலேஷன் என அழைக்கிறாங்க. மூன்று அறை இதயம், அதாவது இரு வாழ்விகள் மற்றும் ஊர்வனவற்றில் முதலை தவிர மற்றவர்களில் இதயம் மூன்று அறை. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 அறை, இவன் மண்புழுக்கு 10 அறை, கற்பான் பூச்சிக்கு 13 அறை, இவன் இரு வாழ்விகள் மற்றும் ஊர்வனவற்றில் முதலை தவிர மற்றவர்களில் இதயம் 3 அறை உடையது. டிப்ளாய் மீன்களிலும் 3 அறைகள் காணப்படுகின்றன. இரு ஆரிக்கள் இடைச்சுவரினால் ஆரிக்கிள்கள் இரு அறைகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்த டிப்ளாய் மீன்களில் ஆரிக்கள் இடைசுவர் முழுமையற்ற உள்ளமையால் இவற்றிற்கு வந்து இதயம் 2 அறைகள் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறாங்க. டிப்னாய், அந்த டிப்னாய்னா 2 மீன்களில் ஆரிக்கிள் இடைசுவர் முழுமையற்ற உள்ளமையால் அவற்றினுடைய இதயம் 2 அறைகள் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் ஊர்வனவற்றுள் வென்ட்ரிக்கல் இடைசுவர் முழுமையற்றது. ஊர்வனற்றுள் வென்ட்ரிக்கல் இடைசுவர் முழுமையற்றது. எனவே என்னமா ஊர்வனற்றின் இதயம் எப்படி இருக்குன்னா 3.5 அறை, தட் மீன் 3.5 அறைகள் குறிப்பிடப்படுகின்றன. ஊர்வனவற்றுள் வென்ட்ரிகளின் இடைசுவர் முழுமையற்று உள்ளதனால ஊர்வனவற்றின் இதயம் 3.5 அறைகள் குறிப்பிடப்படுகிறது. இரு வாழ்வுகளில் சிறப்பை பெரிய அளவில் உள்ளது. ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தம், ஆக்சிஜன் குன்றிய ரத்தம் ஆகிய இரு தன்மை தான் இரத்தம் இதய வழி செல்கிறது. அடுத்ததாக வலது ஆரிக்கள், இடது ஆரிக்கள் நுரையீரல் சிறைகளிலிருந்து ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தத்தையும் பெறுகின்றன. இந்த வகை சுற்றோட்டம் இரட்டை முறை சுற்றோட்டம் அழைக்கிறாங்க. தட் மீன் டபுள் டைப் சர்க்குலேஷன் எனப்படுகிறது. இதில் வென்ட்ரிக்கல்கள் முழுமையாக பிரிக்கப்படலை, ஆதலால் 3 அறையுடைய இரத்தத்தில் அதாவது 3 அறையுடைய இதயத்தில் ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தமும் ஆக்சிஜன் குன்றிய ரத்தம் கலப்பதற்கான வாய்ப்புண்டு. அடுத்து பாருங்கள் 4 அறையுடைய ரத்தம், இந்த 4 அறையுடைய ரத்தம் என்பது 4 அறையுடைய இதயம் எங்கே இருக்குன்னா பறவைகளில் குறிப்பாக பாலுட்டிகளில். இதில் ஆரிக்கள் 2 வென்ட்ரிகள் 2, இடை சுவர்கள் முழுமையாக உள்ளன. கூம்பு தமணி சிறப்பை இதில் காணப்படலை. அதே நேரத்தில் 4 அறைகளுடைய இதயத்தில்
முழுமையான இரட்டை சுற்றோட்டம் காணப்படுகின்றன. டபுள் டைப் சர்க்குலேஷன் காணப்படுது. இவன் ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தம், ஆக்சிஜன் குண்டிய ரத்தம் இதில் கலப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஆக்சிஜனை விஞ்சிய ரத்தமும் இடப்பக்கமும், அதே நேரத்தில் ஆக்சிஜன் குண்டிய ரத்தம் இதயத்தின் வலப்பக்கமும் என்ன பண்ணுமா, சுழன்று செல்கிறது. அப்போ ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தம், ஆக்சிஜன் குண்டிய ரத்தம் கலப்பதற்கு வாய்ப்பு இல்லைனாலும் இதில் ஆக்சிஜன் விஞ்சிய ரத்தம் இடப்பக்கமாகவும், ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் இதயத்தின் வலப்பக்கமாகவும் நம்ம சுழன்று வெளி செல்கிறது. அடுத்த முதுகெலும்பின் சிறுநீரகங்கள். சிறுநீரகம் முதுகெலும்பின் முதன்மை கழிவு நீக்க உறுப்பாகும். அதாவது சிறுநீரகம் முதுகெலும்பின் முதன்மை கழிவு நீக்க உறுப்பாகும். இணையாக அமைந்த சிறுநீரகங்கள் உடற்குழியின் முதுகுப்புற சுவரில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளன. அப்போ பெரும்பாலான விலங்குகளில் சிறுநீரக பின்பகுதி செயல்படுவதாக இருந்தாலும் சில மீன்களில் சிறுநீரகத்தின் முன்முனையும் செயல்படுகிறது இல்லையா. முதுகெலும்புகளுடைய சிறுநீரகத்தில் குறிப்பாக சிறுநீரக தான் கழிவு நீக்க உறுப்பு. ஏன்னா கழிவு நீக்க உறுப்பு சிறுநீரகம் இணையாக அமைந்த இச்சிறுநீரகங்கள் உடற்குழியின் முதுகுப்புற சுவரில் பக்கத்துக்கு ஒன்றாக அமைந்துள்ளன. பெரும்பாலான விலங்குகளில் சிறுநீரக பின்பகுதி செயல்படுவதாக இருந்தாலும் சில மீன்களில் சிறுநீரகத்தின் முன்முனையும் செயல்படுகிறது. பாலுட்டிகளின் சிறுநீரகங்கள் அவரை வித வடிவத்திலும் பறவை ஊர்வனவற்றில் நீள்கோள வடிவிலும் உள்ளன. இரு வாழ்வுகளில் தட்டையாக நீள்கோள வடிவிலும் மீன்களில் நீண்டு நாடா போன்றும் உள்ளன. அப்போ மீன்களில் சிறுநீரகம் நாடா போன்று காணப்படும். பொதுவாக கரும் சிவப்பு முதல் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் காணப்படுமா, எங்கள் முது எலும்புகளுடைய சிறுநீரகம். வேற பாலுட்டியுடைய சிறுநீரகம் பாருங்கள், பாலுட்டிகளின் சிறுநீரக நெடுக்குவாட்டு தோற்றத்தில் கீழ்காண அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சிறுநீரகத்தின் சூழ் அமைந்த வெளி உரைக்கு தான் கேப்சூல் என்று சொல்வாங்க. இதற்கு அண்மையில் உள்ள கருஞ்சிவப்பு துகள்கள் கொண்ட புறப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ் அல்லது புறணின் என்று அழைக்கிறாங்க. பிரமிடு அமைப்பு கொண்ட வெளரிய நிறப்பகுதிக்கு மெடுலா அல்லது அகனி என்று பெயர். அதில் மைய குழிப்பகுதிக்கு பெல்விக்ஸின் பெயர் இல்லையா. அப்போ கார்டெக்ஸ், மெடுலா, ஈவன் வந்து பெல்விக்ஸ்னால நம்ம ஏற்கனவே படித்து நம்முடைய சிறுநீரகத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ பிரமிடுகள் பொருந்துவதற்கேற்ப பெல்விக்ஸ் காணப்படும் குழி அமைப்பிற்கு காலிஸ் என்று பெயர். பிரமிடுகளின் முனைப்பகுதி காலிசியஸ் உள்ளாந்து நீண்டு காணப்படுகின்றன. அப்போ சிறுநீரகத்தின் உருவ அளவாக மற்ற செயல்பாடு அழகுகளாக நெப்ரான்கள் உள்ளன. அதனால தான் நம்ம படிப்போம் கம்பேரிட்டிவாக உயிரினங்களின் அடிப்படை அழகு செல், சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான், நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நியூரான். அப்போ இந்த பாலுட்டிகளின் சிறுநீரகம் சிறுநீரகத்தின் உருவ அழகாக மற்றும் செயல்பாட்டு அழகாக நெப்ரான்கள் உள்ளன. நெப்ரான் அமைப்பு, ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் மிக சிறிய நுண்ணிய அமைப்பு கொண்ட பல்லாயிரக்கணக்கான நெப்ரான்கள் உள்ளன. ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் குறிப்பாக நம்முடைய மனிதனுடைய உடல்ல, குறிப்பா மனிதனுடைய சிறுநீரகத்துல 2 மில்லியனுக்கும் நெப்ரான்கள் ஒரு 170 லிருந்து 180 லிட்டரை ரத்தத்தை நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தான் அதை ரீஅப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லை என்ற 1% தான் நம்மளுக்கு யூரினாக வெளியேறும். அப்போ நெப்ரான் தான் உருவ அழகாகவும் செயல்பாட்டு அழகாகவும் நெப்ரான்கள் செயல்படுகின்றன. அப்போ மனிதனுடைய சிறுநீரகத்தில் இருக்கிற நெப்ரான் 2 to 3 மில்லியன், 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். அப்போ நெப்ரான் அமைப்பு ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் மிக சிறிய நுண்ணமைப்பு கொண்ட பல்லாயிரக்கணக்கான நெப்ரான்கள் உள்ளன. ஒவ்வொரு நெப்ரானும் தலைப்பகுதி வளைவு நுண்குழல் பகுதியை கொண்டிருக்கின்றன. நெப்ரான் தலைப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸிலும் வளைவு நுண்குழல் பகுதி மெடுலாவிலும் உள்ளன. அப்போ நெப்ரான் தலைப்பகுதியில் இரட்டை சுவர்களாகிய ஒரு கிண்ண அமைப்பு உள்ளது. இதற்கு தான் பௌமானியன் கேப்சூல் என்று அழைக்கிறாங்க, பௌமானியன் கிண்ணம் என்று பெயர். இதனுள்ளாக காணப்படும் இரத்த தந்திகள் தொகுப்பு தான் கிளாமரலஸ் என்று அழைக்கிறாங்க. அப்போ பௌமானியன் கிண்ணமும் கிளாமரலஸ் தொகுதியும் இணைந்து தான் மால்பீஜன் டியூப், மால்பீஜன் உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் உயிரியல் முறைப்படி வடிக்கட்டுவதால் இதற்கு மால்பீஜன் டியூப்புக்கு தான் உயிரி வடிக்கட்டு என்று அழைக்கிறாங்க. அப்போ அந்த மால்பீஜன் உறுப்பை தொடர்ந்து சிறுநீரக வளைவு நுண்குழல்கள் காணப்படுகின்றன. அதில் இருக்கிற குழல்கள் தான் அண்மை வளைவு நுண்குழல்கள், என்சின் நுண்குழல்கள், சேமை வளைவு நுண்குழல்கள், சேகரிப்பு நுண்குழல் எனும் 4 பகுதிகளை கொண்டிருக்கின்றன. அப்போது உயிரியல் வடிகட்டி என்று அழைக்கப்படுவது எது, ஏன்னா இந்த மால்பீஜன் உறுப்பு குறிப்பாக வந்து நெப்ரானுடைய தலைப்பகுதியில் இரட்டை சுவர்களாகிய
ஒரு கிண்ண அமைப்பு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் பௌமானியின் கிண்ணம். இதனுள்ளாக தான் காணப்படும் ரத்த தந்துகிகள் தொகுப்பிற்கு தான் கிளாமரோலஸ். அந்த கிளாமரோஸ் பௌமானிய கிண்ணமும் கிளாமரோலஸும் தொகுதியும் இணைந்து தான் மேல்பீஜன் உறுப்பு. அந்த மேல்பீஜன் உறுப்பு உயிரியல் முறைப்படி வடிகட்டுவதால், அப்போ எது உயிரி வடிகட்டி என்று அழைக்கிறாங்கன்னா மேல்பீஜன் டியூப்பு. அந்த மேல்பீஜன் உறுப்பை தொடர்ந்து சிறுநீரக வளைவு நுண்குழல்கள் காணப்படுது. அந்த சிறுநீரக நுண்வளைவு குழலில் நம்பர் ஒன் அண்மை வளைவு நுண்குழல்கள், நம்பர் டூ என்லே நுண்குழல்கள், மூன்றாவது சேமை வளைவு நுண்குழல்கள், நான்காவது சேகரிப்பு நுண்குழல் என நான்கு பகுதியை கொண்டிருக்கின்றன. அப்போ சிறுநீரகங்கள் பரிணாம அடிப்படையில் ஃபுரோ நெஃப்ராஸ், மீசோ நெஃப்ராஸ், மெட்டா நெஃப்ராஸ் என மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு புரோ நெஃப்ரஸ், அதாவது முதன்நிலை சிறுநீரகம். இந்த மூன்று வகையில் மிகவும் முதிரா நிலையில் உள்ளது ஒன்றுன்னா அது இந்த புரோ நெஃப்ராஸ். இதில் சில எலும்பு, அதாவது டீலியாசிஸ்ட் மீன்களில், நுரையீரல் மீன்களில், தலைப்பிரட்டைகளில் இத்தகைய சிறுநீரகம் செயல்படுகிறதாம் புரோ நெஃப்ராஸ். இச்சிறுநீரகங்களில் சில புரோ நெப்ரிக் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நுண்குழல்களும் உடல் முன்பகுதியில் ஒவ்வொரு கண்டத்தில் வெளிப்படுகிறது. கண்ட அமைப்பில் அமைந்த இவை ஒவ்வொன்றும் குற்றலை கொண்ட ஒரு புனல் வழியாக உடற்குழியில் திறக்கின்றன. புனல் வடிவை திருப்பு, அதுக்கு பேர் நெப்ரோஸ்டோம் எனப்படும். அந்த நெப்ரோஸ்டோடல் தான் கிளாமரஸ் இரத்த நாள தொகுப்பு காணப்படுகின்றன. ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் வெளிப்படும் நாளும் கீழ் நோக்கி சென்று பொது கழிவறையில் திறக்கின்றன. ஓகே, அடுத்ததாக மீசோ நெஃப்ராஸ். மீசோ நெஃப்ராஸ்னா நடுநிலை சீரநீரகம். அப்போ புரோ நெஃப்ராஸ்னா நம்ம சில எலும்பு, தட் மீன் டீலியாஸ்ட் மீன்களில், நுரையீரல் மீன்களில், தலைப்பிரட்டைகளில் இந்த புரோ நெஃப்ராஸ் காணப்படுது. புரோ என்றால் முதநிலை சீரநீரகம். இரண்டாவதாக மீசோ நெஃப்ராஸ். மீசோ நெஃப்ராஸ் என்றால் நடுநிலை சீரநீரகம், அதாவது புரோ நெஃப்ராஸை விட அதிக எண்ணிக்கையில் நுண்குழல்கள் கொண்டதுதான் இந்த மீசோ நெஃப்ராஸ். நுண்குழல்கள் இருமருங்கிலும் புரோ நெஃப்ராஸ் கீழாக தோன்றுகின்றன. உடற்குழியில் கண்ட அமைப்பாக காணப்படுது. இதில் நுண்குழல்கள் பல கிளைகளாக பிரிந்து கண்ட அமைப்பினை இழந்து விடுவதால் இவற்றை நெப்ரோஸ்டோம்கள் ஒழுங்கற்று பரவலாக காணப்படுகின்றன. அப்போ மீசோ நெஃப்ராஸ் நுண்குழல்கள் புரோ நெஃப்ரா நாளத்துடன் தொடர்பு கொள்கின்றன. அப்போ புரோ நெப்ரிக் நுண்குழல்கள் மறைந்துவிடும் போது தற்போது இந்த நாளம் மீசோ நெப்ரிக் நாளம் அல்லது உளபியின் தாளம் என உளபின் நாளம் என அழைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளத்தின் உள்முனையும், அந்த ஒவ்வொரு நாளத்திலையும் பௌமானியம் கிண்ணம் இருக்கும். நெப்ரோஸ்ட்ரோமுக்கு அன்னையில் திறக்கிறது. அந்த பௌமான் கிண்ணத்தின்தான் செல்லும் தந்திகைகள் பல கிளைகளாக பிரிந்து கிளாம்ராஸ் என்னும் ஒரு தொகுப்பினை ஏற்படுத்துகின்றன. இந்த புரோ நெப்ரஸ் உள்ளதை விட சிறுநீரக நுண்குழல்களும் இரத்த தந்திகளும் இங்கே மிக நெருக்கமாக அமைந்து, அப்போ இதெல்லாம் எங்கே காணப்படுதுனா வட்டவாய் மீன்களில். அப்போ வட்டவாய் மீன்களில் என்ன காணப்படுதுன்னா மீசோ நெஃப்ராஸ், தட் மீன் நடுநிலை சிறுநகம். இரு வாழ்வுகளிலும் மீசோ நெஃப்ராஸ்கள் செயல்படும் சிறுநீரமாக உள்ளன. இவன் ஊர்வன பறவைகள் பாலூட்டிகளில் வளராக்க துவக்கத்தில், வளராக்க துவக்கத்தில் தான் இந்த மீசோ நெஃப்ராஸ்கள் செயல்படுகின்றன. அடுத்ததாக மெட்டா நெஃப்ராஸ்கள். இந்த மெட்டா நெஃப்ராஸ்கள் பொறுத்தவரையும் மீசோ நெஃப்ரோஸுக்கு பின்பகுதியில் தோன்றும் மெட்டா நெப்ரிக் நுண்குழல்கள் பல கிளைகளாக பிரிந்து நெருக்கமான ஒரு உடலை தோற்றுவிக்கிறது. இந்த கண்ட அமைப்பை இழந்து விடுகிறது. நுண்குழல்கள் பல சுருள்களாக அமைகின்றன. இதுக்கு பேர் நெப்ரோஸ்டோம்கள். இந்த நெப்ரோஸ்டோம்கள் இதில் இல்லை. ஏன்னா நுண்குழல் பல சுருளாக அமைகின்ற போது நெப்ரோஸ்டோகள் இல்லாத காணப்படுது. ஒவ்வொரு நுண்குழல்களும் பௌமானின் கிண்ணத்தையும் அதே நேரத்தில் கிளாமரோலஸையும் கொண்டிருக்கிறது. இந்த மீசோ நெப்ரிக் நாளத்தின் பின்முனையிலிருந்து ஒரு புற வளர்ச்சி காணப்படுகின்றன. இது மெட்டா நெப்ரிக் நாளம் அல்லது சிறுநீர் நாளம் எனப்படும். இந்த சிறுநீர நுண்குழல்கள் இச்சிறுநாளத்துடன் இணைந்துள்ளன. அப்போ விந்து வளராக்கத்தின் போது இவை எபிடெமிஸை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக ஆண் உயிர்களில் விந்தகாக்கத்தின் போதும் மீசோ நெப்ரிக் நாள்கள் விந்து நாளங்களாக மாற்றமடைகிறது. அப்போ வளர்ச்சியடைந்த ஊர்வன பறவைகள் பாலூட்டிகளில் இந்த மெட்டா நெப்ரோ சிறுகமாக செயல்படுகின்றன. அப்போ மூன்று விதமான பார்த்தோம், புரோ நெஃப்ராஸ், மீசோ நெஃப்ரான், மெட்டா நெஃப்ராஸ்கள். வளர்ச்சியடைந்த ஊர்வன பறவைகள் இவன் வந்து பாலூட்டிகளில் மெட்டா நெஃப்ராஸ் சிறுகமாக செயல்படுகின்றன. அடுத்ததாக நம்முடைய யூனிட் ஒன்னுடைய கடைசி டாபிக், பூச்சிகளின் பொருளாதாரம் முக்கியம். அதில் நன்மை தரும் பூச்சிகள்,
பூச்சிகளிலிருந்து பெறப்படும் தேன், மெழுகு, அரக்கு, சாயம், பட்டு போன்றன வியாபார ரீதியாக பயன்படுகின்றன. மேலும் சில பூச்சிகள் தீங்கும் தரும் பூச்சிகளை அழிப்பதன் மூலம் ஃபெனரோம் சொல்லுவாங்க மனிதனுக்கு நன்மை செய்கின்றன. அப்போ பொதுவாக நன்மை தரும் பூச்சிகளை ரெண்டையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பயன் தரும் பூச்சிகள், ரெண்டாவது உதவி செய்யும் பூச்சிகள். பயன் தரும் பூச்சிகளில் நம்பர் ஒன் தேனீக்கள். தேனீக்களிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் லிட்டர் தேன் பெறப்படுகிறது. இவற்றின் அடையிலிருந்தான் மெழுகு கிடைக்கிறது. இரண்டாவது அரக்கு பூச்சி. இந்த அரக்கு பூச்சி வந்து காரியா லாக்கா, அதாவது அரக்கு பூச்சிக்கு காரிய லாக்கா. அதில் அரக்கு பூச்சிகளிலிருந்து சுரக்கப்படும் ரெசின் சுரப்பு அரக்கு எனப்படும். இதிலிருந்து தான் ஷெல்லாக்கு வந்து பெறப்படுறாங்க. அடுத்ததாக பட்டு பூச்சி. பாம்பெக்ஸ் மோரியின் கக்குனிலிருந்து பட்டு இலைகள் பெறப்படுகின்றன. பட்டு வகையில் முயுகா, டாசர், ஓக், எரி, மல்பெரி போன்ற பட்டு பூச்சி வகைகள் இவ்வளைப்பிற்கு பயன்படுத்த வருகின்றன. இந்தியாவில் இந்த நான்கு வகையான பட்டும் மியூகா, டாசர், ஓக், எரி, மல்பெரி எல்லாமே அசாம் மாநிலத்தில் கிடைக்கிறது. இவற்றிலிருந்து பெறப்படும் பட்டு நூல் வெப்பம், மின் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் அதிகம் பலம் வாய்ந்ததாகவும் உள்ளன. மருத்துவமனையில் காயங்களுக்கு தையல் போடவும் பயன்படுத்துகிறாங்க. கூட்டிலிருந்து பட்டு நூல் பெறப்பட்டாலும் அதனுள்ள புழுக்கள் உலர்த்தப்பட்டு உரமாகவும் பயன்படுத்துகிறா. கொழுப்பு பொருட்கள் சோப்பு செய்யவும் பயன்படுத்துகிறாங்க. பிற பயனுள்ள பூச்சிகள் அழகிய கார்மைன் சிவப்பு நிற சாயம் காக்கினஸ் பூச்சிகளின் இறந்த உடம்பிலிருந்து பெறப்படுகிறது. காக்கினஸ் 10% கார்பனிக் அமிலம் உண்டு. இவைகள் கேக்குகள், இனிப்புகளுக்கு நிறமூட்டவும், கம்பளிப்பட்டு இலைத்தோல் ஆகியவர்களில் சாயமூட்டவும், அலங்கார பொருட்களாகவோ அல்லது கக்குவான் இருமலை குணப்படுத்தும் த பெர்சிஸ் காப்பிங் பொருட்களை கக்குவான் இருமலை குணப்படுத்தும் மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த மெகாட் இ சுரக்கும் பொருளில் அலண்டாயின் என்னும் பொருள் காணப்படுது. இது ஆழ்ந்த புண்ணுகளை குணப்படுத்துகிறதா. அடுத்தது பிளிஸ்டர் வண்டுகளில் காணப்படும் கேந்தரினின் பொருள் நீரிழிவு வியாதை குணப்படுத்த உதவுகிறதா. தேனின் விஷம் முடக்குவாதத்தையும் ஈவன் மூட்டு சுழற்சியும் மூட்டு சுழற்சி ஆஸ்டரிஸ் குணப்படுத்துகிறது. ஸ்ட்ராக்கோமாண்டிஸ் என்னும் பூச்சி பயிர்களை நாசப்படுத்தும் ஈக்கள் வெட்டி கிளைகளை இவற்றின் புழுக்களை உண்டு வாழ்கிறது. அடுத்தது கைலோமினிஸ் வண்டு பருது செடியில் வளரும் அசுவினிகளை உண்டு வாழ்கிறது. சில பூச்சிகள் தாவரம் மற்றும் அழுகிய விலங்கு திசுக்களை உண்டு பிற நோய் தோன்றுவதற்கு வாய்ப்பினை தவிர்த்து விடுகிறது. தீங்கும் தரும் பூச்சிகள் நன்மை தரும் பூச்சிகளை விட தீங்கு தரும் பூச்சிகளை மிக மிக அதிகம் எண்ணிக்கையில் உள்ளன. எக்ஸாம்பிள் நோயை பரப்பும் பூச்சிகள் பல வகையான கொசுக்கள், ஈக்கள், இவன் பேன், வண்டுகள் மனிதனுக்கு வீட்டு விலங்குகளுக்கும் நோயினை பரப்புகின்றன. வீட்டில் காணப்படும் தொல்லை தரும் பூச்சிகள் கரப்பான் பூச்சி, எறும்பு, ஈக்கள், குளவிகள் ஆகியவற்றால் மனிதன் உணவு வீணாகிறது. ஃபினோலியா, ட்ரைக்கோபோகா ஆகியன உடைகளில் மற்றும் படுக்கை விரிப்புகள் மீது முட்டைகளை இட்டு நாச்சம் செய்கின்றன. டெனிபிரியோ வண்டின் லார்வாக்கள் சேமிப்பு தானங்களையும் அரிசி மற்றும் மாவு பொருட்களை உண்டு வாழ்கின்றன. இவன் கரையான்கள் கணக்கடையில்லாத அளவிற்கு நம்முடைய புத்தகங்களையும் மர சாமான்கள் கட்டிட மரங்கள் ஆகியவற்றை நாசம் செய்கிறது. அடுத்து வீட்டு விலங்குகளுக்கு தீங்கு தருபன குளோசினா எனும் டிசிடிசிஇ ட்ரிப்பனோசோமா புருசி எனும் நோயினை குதிரைக்கு பரப்புகிறது. இவன் காலின் குழம்பு உரோமங்களில் ஒட்டி காணப்படும் உண்ணி கலலை, தட் மீன் பேட்லி ஃப்ளை, காலின் குழம்பு உரோமங்களில் ஒட்டி காணப்படும் உண்ணி கலலை இ பேடரி பிஏஆர் டிஹை இ எஃப்எல்ஒய் பேடலி ஃப்ளை முட்டை இடுகிறது. இதன் மெகாட் தோல் திசுவனை அழித்து கலலை கட்டிகளை தோற்றுவிக்கிறது. வீட்டு ஈக்களில் சில ஆடு, மாடு, குதிரை இவற்றின் இரத்தத்தை உறிஞ்சி வாழ்கின்றன. பயிர் தாவரங்களை நாசம் செய்யும் பூச்சிகள் பல்வேறு பூச்சிகள் காட்டு மரங்களை, பண்ணையில் வளரும் பயிர்களை, பழங்களை, சேமிப்பு தானங்களை ஆண்டுதோறும் பல மில்லியன் கணக்கில் சேதப்படுத்துகின்றன. குறிப்பாக லைமாண்ட்ரியா என்று அழைக்கின்ற அந்துப்பூச்சி பசுமரல் நிழல் தரும் மரங்களை சேதப்படுத்துகின்றன. அஸ்வினி இந்திய பருத்தி தாவரங்களை நாச செய்யும் ஒரு குறிப்பிடத்தக்க பூச்சி ஆகும். அந்த அஸ்வினியின் லார்வாக்களே பருத்தி தாவரத்தை சேதப்படுத்துகின்றன. அடுத்ததாக இந்திய மீன் வளம். இந்தியா பெரும் நிலக்கடற்படையுடையது. மூன்று பக்கம் கடல்களால் ஆனது. கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே பசிபிக் பெருங்கடல். இயற்கையிலே ஏராளமான கடல், ஏரி, ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் உள்ளன. வேறுபட்ட கால்நிலையை உடையது.
அப்போ நம்ம இந்தியா பொறுத்தவரையும் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசத்தில், 28 மாநிலங்களில் 9 மாநிலம் கடற்கரையை ஒட்டிய மாநிலம், அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசத்தில் 4 மாநிலம் கடற்கரையை ஒட்டிய மாநிலம். தமிழகத்தை பொறுத்தவரையும் 38 மாவட்டங்களில் 14 மாவட்டம் கடற்கரை ஒட்டியது. தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். குறிப்பாக இந்த 14 மாவட்டங்களிலும் மீன்பிடி தொழில் தலைமுறைக்கு தலைமுறையாக இந்தியாவில் நடைபெறுகின்றன. நீர் உயிரி வளர்ப்பானது ஒரு பண்டக்கால முறையாகும். இந்த நீர் வளரி வளர்ப்பானது முதல் முதலில் ஆசியா கண்டத்தில் பழக்கத்தில் கொண்டு வரப்பட்டதான். குறிப்பாக சீனர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3500 ஆண்டிலிருந்தே குளங்களில் கெண்டை மீன்களை வளர்த்துருக்கிறாங்க. அப்போ இந்த நீர் உயிரி வளர்ப்பு முறையும் தற்போது மற்ற வகையான வேளாண்மை போலவே அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வளர்ப்பு முறை. இது இந்தியாவில் 100 பழமையுடையது. குறிப்பாக 19 வரை குளங்களில் மீன் வளர்த்தல் மற்றும் அதனை பராமரித்தல் போன்ற செயல்களில் மேற்கு வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா போன்ற மாநிலங்களும் மட்டுமே பிரதானமாக இருந்து வந்தது. இந்த முறை படிப்படியாக தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் பரவியிருக்கிறது. கடந்த 50 இந்தியாவிலே நீர் உயிர், அதாவது நீர் உயிரி வளர்ப்பு முறை முன்னேற்றம் அடைந்து வருகிறன. அப்போ இந்தியாவில் நீர் உயிரி தொழிற்சாலையானது அக்வா இண்டஸ்ட்ரி பெருமளவில் அதன் ஏற்றுமதியை சார்ந்துள்ளன. உலக தேவையானது நீர் உயிரி வளர்ப்பு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் தனிநபர் நுகர்வும் சீராக அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக குளங்களில் வளர்க்கப்படும் உயிரினங்களின் உற்பத்தி திறன 1980 உற்பத்தி திறன் 600-800 கிலோகிராம் ஹெக்டர் வருடம் என்ற அளவிலிருந்து 2002 உற்பத்தி திறன் 2000 கிலோகிராம் ஹெக்டர் வருடம் என்ற அளவில் உயர்த்திருப்பது. இதெல்லாம் நீர் உயிரி வளர்ப்பில் காணப்படும் முன்னேற்றத்திற்கு சரியான எடுத்துக்காட்டாகும். ஆகவே இந்த பாடங்களில் பிஜிடிஆர்பி நடத்துகின்ற ஜுவாலஜி பாடத்தை முதல் யூனிட்டை நம்ம முதல் யூனிட்டில் வகைப்பாட்டியல், இரு சொல் பெயரிடமுறை, முதுகெலும்பு அற்றவை மற்றும் முதுகெலும்பு உள்ளவை, அதனுடைய அமைப்பு, வாழ்க்கை சுழற்சி மற்றும் நோயுட்டு முறை பார்த்தோம். குறிப்பாக புரோட்டோசோவன், எண்டமிபா இஸ்டாலிடிகா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம், ஈவன் பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவில்லே, ட்ரிப்பனசோமா கேம்பியன்ஸ் மற்றும் லீஷ்மேனியா டோனோவானி, இதனுடைய ஒற்றுணிகளின் அமைப்பு பார்த்தோம். மற்றும் வாழ்க்கை சுழற்சி, டீனியா சோலியம் அமைப்பு மற்றும் வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம். ஆம்பியாக்சிஸ், பலினோகிளாசிஸ், அசிடன் மற்றும் பரிணாம முக்கியத்துவம் பார்த்தோம். முதுகெலும்புகள் உள்ளமைப்பு ஒப்பீடு பார்த்தோம். மூளம், மூளை, இதயம் மற்றும் கழிநீக்க உறுப்பு, கடைசியாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த முதுகெலும்பை மற்றும் பூச்சி இந்தியாவில் மீன் வளத்தை பார்த்தோம். ஆகவே இந்த முதல் யூனிட்டு இந்த எபிசோட முடிவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு யூனிட்டை அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.